ஒரு கண்ணாடி வந்து பென்சில் கிளாஸ் வாங்கிக்கிங்க, அது பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம், 3 அடி ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்கிட்டு உங்கள் வீட்டில் தனியாக இருக்கணும்னா அந்த கண்ணாடி வேறு யாரும் பார்க்கறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, அதாவது நீங்கள் கீழே சமணங்கால் போட்டு உட்காந்திங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ரொம்ப வயசானவங்களாம் கீழே சமணங்கால் போட்டு உட்கார மாதிரி, அந்த மாதிரி சேரில் உட்கார மாதிரி ஹைட்டில் மெஷர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸ் பண்ணி நல்லா தின்னுது, தண்ணியில் கழிச்சு நல்லா தொடங்கிட்டு நல்லா வெள்ளை தண்ணி போட்டு தொடச்சி எடுத்துட்டு அந்த கண்ணாடியை ஸ்க்ரீன் போட்டு மூடிடுங்க, வெள்ளை கலர் துணி போட்டு மூடிடுங்க. அதிலிருந்து 3 அடி தள்ளி முன்னால் ஒரு வெள்ளை கலர் ஸ்க்ரீன் 3 விரிச்சு போட்டுங்க. நீங்கள் உட்கார மாதிரி மேட் ஒன்று ரெடி பண்ணிக்கிங்க. அந்த கண்ணாடிக்கு மேலே ஒரு லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த லைட் ரெட் லைட்டாக இருந்தாலும் ஒயிட் கலராக இருக்கும், ஏன்னா அந்த லைட்டை வச்சு மூஞ்சில் அடிக்கணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்படி காலையில் நேரத்தில் 3:30 to 4:30 தான் அது செய்யணும். 3:30 எழுந்திரிச்சி நீங்கள் வந்து குளிச்சு குளிச்சு இல்லை கை கால் கொஞ்சம் கழிச்சு சுத்தப்படுத்திக்கிட்டு குருவோட சக்தி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை வந்து அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் வந்து அட்டாக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. எக்காரணம் கொண்டும் வேற யாரும் அந்த கண்ணாடியை பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டிங்கன்னா பழிக்காது. உங்கள் குழந்தைங்களோ வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து தரிசையில் கழிச்சு கண்ணாடி பார்க்கக்கூடாது. காலையில் 3:30 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணணும், 4:30 ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிடணும். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணணும். அந்த கண்ணாடியில் எந்த பிம்பமும் ஒழுங்கக்கூடாது. அந்த கண்ணாடியிலே இருக்கிறது வந்து வெள்ளை கலர் சேவை மாதிரி பார்த்துக்கு. கண்ணாடியை ஃபோட்டோஸ் வேறு ஏதாவது வச்சுருந்தா அதை வந்து கண்ணாடியில் பிரதிபலிக்கக்கூடாது. அந்த கண்ணாடி உங்களை தவிர வேறு யாரையும் பார்த்துருக்க கூடாது. இந்த கண்ணாடி வந்து நீங்கள் திடீர்னு போட்டு துடைச்சதுக்கப்புறம் உங்களை தவிர கண்ணாடியில் யாரோட முகமும் அதில் பிரதிபலிக்கக்கூடாது. ஒன்லி வெள்ளை கலர் மட்டும் தான் அதில் பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். குழந்தைங்க நீங்கள் பார்த்துக்கூடாது. ஸோ கதவை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக செய்ய வேண்டிய பயிற்சி. அப்புறம் இது வந்து நிர்வாகம் தான் செய்ய வேண்டிய பயிற்சி. உடம்புல துணி இல்லாமல் செய்யணும். ஸோ வெடிக்காலம் 3:30 நீங்கள் முடிஞ்சால் குளிச்சுட்டு குழந்தைகிட்ட வேண்டிட்டு அந்த கண்ணாடிக்கு ரைட் சைடில் குருவோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாராவது மானசீக குரு இருந்தாலும் குரு இருந்தாலும் இந்த மாதிரி டெக்னிக் தெரிஞ்சு குருவாக இருக்கும், தெரிஞ்சு குருவாக இருந்தால் அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத வச்சு எங்களோட ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து குருவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு குரு பூஜா தெரிஞ்சு குரு பூஜா மந்திரம் சொல்லிட்டு கண்ணாடியில் உட்காந்துக்கிறீங்க. நேராக உட்காந்துட்டு உங்களோட ஆக்னேஜர் அதாவது குரு கொட்டு வைக்கிற இடத்த அந்த கண்ணாடியை உத்து பார்க்குறீங்க. ஸோ உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணு வலி எடுக்கும். கொஞ்ச நேரத்தில் கண்ணு கலங்கும், தண்ணி வரும். என்ன வந்தாலும் சரி கண்ணை விரிச்சு 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 பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களை அறியாமல் அந்த கண்ணை அப்படியே சுருங்கி கண்ணு மூடிக்கும். அப்படி கண்ணு மூடணுன்னு என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆக்னேஜர் வந்து புரு மதியில் கண்ணை மூடுவாங்களை பார்க்க ஆரம்பிச்சுருங்க. வலி சரியான வந்து மறுபடி கண்ணை திறந்து கண்ணாடியில் பார்க்க ஆரம்பிங்க. மறுபடி அதேமாதிரி கண்ணு கலங்கும், கண்ணு எரியும், தண்ணி வரும், முடியாமல் கண்ணு தானாக வரும். மூடும்போது கண்ணை மூடிக்கிட்டு புரு மதியில் உள்ளுக்குள்ள பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 7 தடவை பண்ணுங்கள். 7 தடவை பண்ணி முடித்தோடனே நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் முகத்தை கழுவி தொடச்சிக்கலாம். ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டு படுக்கிறீங்க. சரி, தொடர்ந்து செய்யுங்க. 108 நாள் இதை செய்யணும். 108 நாள் செஞ்சிங்கன்னா 90 நாளைக்கு மேலே ஆகும். நாள் ஆகலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரியாது. கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரியாமல் உங்களுடைய ஒளி உருவம் மட்டும் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் போட்டுக்கிட்ட உடம்பு கை காலம் மூஞ்சியும் தெரியும், வெறும் வெள்ளை கலரில் ஒளி உருவாக தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக 108 நாளில் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒளி உடல் மட்டும்தான் தெரியும். ஸோ கண்ணாடியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு தெரியாது, ஒளி உடல் தான் தெரியும். அப்போ உங்களோட பவர் அதிகமாக இருக்கும். உங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து ஒளி வீச ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் உடம்பு சூடாகும், கண் எரிச்சல் வரும், சூடு பிடிச்சிக்கும். அதில் கூலிங்கான உணவு பதார்த்தங்கள் நீங்கள் நிறைய சாப்பிடணும். நொங்கு, இளநீ, கம்மஞ்சோறு, கோசாப்பழம் இந்த மாதிரியான பழங்களை வந்து நீங்கள் நிறைய சாப்பிடணும். வாழைப்பழங்கள்லாம் சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கோங்க. நைட்டில் கண்டுபிடிக்கக்கூடாது, உங்களால் ஃபோனில் எல்லாம் இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒளி உடலை உங்களால் கண்ணால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்படி இப்போ அந்த கண்ணாடி பயிற்சி முடிச்சோடு யாரும் பார்த்தீங்கன்னா உடம்பு தெரியாது, ஒளி உடம்பு தான் தெரியும். அப்படி நீங்கள் படுத்துக்கிட்டு 7 மணி 8 மணி பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தாலும் ஒளி உடல் உங்களுக்கு நல்லா மின் நல்லா தெரியும். ஸோ உங்கள் உடம்பு நீ கண்ணாடியில் பார்த்தா ஒளி உடம்பு நல்லாவே தெரியும். யாரோட ஒளி உடம்பு வேணாலும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒளி உடம்பு பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு அற்புதமானது. கண்டிப்பாக அந்த ரூமில் லைட் எரியணும், முடிஞ்ச ஒரு சேனிங் போட்டுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பிளாக் சோல்ஸ் வந்து அட்டாச் ஆகும். இதில் கண்ணாடியில் ஒளி உடம்பு தெரிய ஆரம்பித்தாலே பிளாக் சோல் வந்து அட்டாச் ஆகும். பேய் பிசாசு சொல்கிறாங்க இல்லையா, நெகட்டிவ் சோல்ஸ், அது வந்து அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரூம் இருட்டாச்சுன்னா வந்து அட்டாச் ஆகும். ஸோ லைட் எரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூம் இருட்டாக இருக்கும், முடிஞ்ச ஒரு சேனிங் இருக்கலாம். ஏன்னா நம்ம உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், ஒளி உடம்பு தெரிய ஆரம்பிச்சிச்சு வந்து பிளாக் சோல் அட்டாச் ஆகும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை ஏதாவது பாதகம் இருந்தால் இமீடியட்டாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அப்படியே என்னென்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை கொஞ்சம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒளியோட பண்ணலாம். நன்றி. அடுத்த கேள்வி போகலாம்.
என்ன புண்ணியம் செய்தேனோ.